எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் கொண்டக்கடலையை வச்சு ஒரு அருமையான பிரியாணி பண்ணலாம் வாங்க அதுக்கு கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் மூணு விசில் விட்டு வ எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸு எடுத்திருக்கேன் அது தண்ணியில் இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யும் கலந்து ஊற்றிக்கலாம் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை மூணு இலை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையை கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் நான் டேரெக்டாக கடாயிலே பண்ணுறதுனால ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம்னா அரை டம்ளர் வந்து கொண்ட கடலை போடணும் இப்போ கொண்ட கடலையும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஊற வச்ச அரிசி அதில் போட்டுக்கலாம் ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக வைக்கணும் கொஞ்சம் மீடியத்திலே வச்சு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் பாதி வெந்துருச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது காலையில் நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டக்குன்னு பண்ணி கொடுக்க முடியும் ப்ரோட்டீன் சத்து மிகுந்தது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்துது பாருங்கள் வெந்துடுச்சு நடுவில் ஒரு தடவை க கிளறி விடுங்க தண்ணி வத்துற வரைக்கும் வேக வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை தூவி விட்டு கிளறிடலாம் இப்போ நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சத்தானதும் கூட நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களை ஆரோக்கியமா வளருங்க வணக்கம்